தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். அது மட்டுமின்றி நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மாநிலத்துடன் கூடிய சற்று நெடிந்த உயரம், கோபம், மகிழ்ச்சி போன்ற நவரசங்களை வெளிப்படுத்தும் விழிகளுடைய முக வடிவமைப்பு, அகன்ற நெற்றிகளுடைய அழகிய தோற்ற பொலிவு, வசீகரமான சிரிப்பழகு, அச்சரம் பிசகாத தெள்ள தெளிவான உச்சரிப்புகளுடன் கூடிய வசன மொழிகளை வெளிப்படுத்தும் பிரத்யேக குரல் வளம் எனும் வர்ணிப்பு காரணிகளை தன்னகத்தே உடையவர்தான் மறைந்த சேது விநாயகம் ஆவார். நடிகர் மற்றும் இயக்குனர் விசுவின் கைவண்ணத்தில் உருவான ஜனரஞ்சகமிக்க திரைப்படங்களில் தோன்றியிருப்பதுடன் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித், சூர்யா உள்ளிட்ட 5 தலைமுறை முன்னணி திரைக்கலைஞர்களோடு காவல்துறை அதிகாரி, வழக்கறிஞர், குணச்சித்திரம், வில்லன் என பன்முக கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பால் முத்திரை பதித்தவர். தனது தேர்ந்த நடிப்பிற்காக எண்ணற்ற விருதுகளை வென்ற சேது விநாயகம் அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1949 தஞ்சையை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு சென்னையில் பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலகின் நினைவலைகள் நாயகர் சேது விநாயகம் ஆவார். கல்வியும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்தவரான சிறுவன் சேது விநாயகம் அவர்கள் மிகுந்த கண்டிப்பு மிகுந்த சூழலில் வளர்க்கப்பட்டாலும் அவருள் இயற்கையிலேயே கலையார்வம் நன்கு வெளிப்பட்டது ஆச்சரிய நிகழ்வாகும். இதனை மெய்ப்பிக்கும் வகையில் அந்நாட்களில் மேடையேற்றப்பட்ட நாடகங்களை காண்பதும் திரைப்படங்களை ரசிப்பதும் என வளர்ந்தவர் தான் கண்ட கலைஞர்களைப் போன்றே வசனங்களை பேசி காண்பித்து அனைவரையும் இயக்க வைத்தே வளர்ந்தார். அது மட்டுமின்றி பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாடகங்களில் முதன்மை மாணவராக பங்கேற்று பரிசுகளை வென்றிட தவறியதே இல்லை எனலாம். இவ்வாறு கலையார்வத்தில் மிளிர ஆரம்பித்த சேது விநாயகம் அவர்கள் தனது பெற்றோரின் கல்வியில் மேன்மையுற்று உயர் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்ற ஆசை கனவை நிறைவேற்றும் வகையில் கல்வியையும் விடாது அதனுள்ளும் தனது கவனத்தை நன்கு செலுத்தி வளர ஆரம்பித்தார். இவ்வாறு கல்வியையும் கலையையும் தனது இரு கண்களாக பாவித்து வெகு சிறப்புடன் வளர ஆரம்பித்த சேது விநாயகம் அவர்கள் தனது பள்ளி கல்வியை முடித்து மேற்படிப்பையும் வெற்றிகரமாக கற்று முடித்த நிலையில் தான் கற்ற கல்விக்கு ஏற்ப பணிகளை தேடி வந்த வேளையில் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் கலைத்துறையில் கால்பதிக்க ஆயத்தமானார். இதன் பேரில் சிறு சிறு அமெச்சூர் நாடக குழுக்களில் இணைந்து நாடக உலகில் தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டார் சேது விநாயகம் அவர்கள். அவ்வேளையில் விசு சகோதரர்கள் வெற்றிகரமாக நடத்தி வந்த விஸ்வசாந்தி நாடக குழுவால் மேடையேற்றப்பட்ட மோடி மஸ்தான், பாரத மாதர்க்கு ஜெய், அவள் சுமங்கலிதான் உள்ளிட்ட மேடை நாடகங்கள் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகி வந்தன. இதன் பின்னர்க்கே பாலச்சந்தரின் பட்டின பிரவேசம் திரைப்பட மூலம் கதை வசனகர்த்தாவாக திரை உலகில் அறிமுகமான விசு அவர்கள் இதனைத் தொடர்ந்து சதுரங்கம், அவன் அவள் அது, மழலை பட்டாளம் என ஜனரஞ்சக திரைப்படங்களின் கதாசிரியராக வலம் வந்த வேளையில் 1981 கலா கேந்திரா மூவிஸ் தயாரிப்பில் கோல்மால் என்ற ஹிந்தி திரைப்பட கதையானது விசு அவர்களின் கைவண்ணத்தில் கதை வசனமாக மாற கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினிகாந்த், தேங்காய் சீனிவாசன், மாதவி நடிப்பில் வெளியான தில்லு முல்லு என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் சேது விநாயகம் அவர்கள். ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் மற்றும் இந்திரனாக தோன்றிய ரஜினிகாந்தின் நண்பர்களில் ஒருவராக சேது விநாயகம் தோன்றியிருப்பதுடன் மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன், கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் SP பாலசுப்பிரமணியம் பின்னணியில் ஒலித்த திரைப்படத்தின் தொடக்க மற்றும் தலைப்பு பாடலான தில்லு முல்லு தில்லு முல்லு என்ற பாடலிலும், மலேசியா வாசுதேவன் பின்னணியில் ஒலித்த தம்பிகளை தங்கைகளை என்ற பாடலிலும் ரஜினிகாந்த் மற்றும் குண்டு கல்யாணம், கோபி உள்ளிட்ட நண்பர்கள் குழுவுடன் இணைந்து நடனமாடி சிறப்பித்திருப்பார். அதிக வசனங்களின்றி குறைவான காட்சிகளில் தோன்றியிருப்பினும் ஓரளவிற்கு மனதில் பதியும் அளவுக்கு நிலைபெற்று போயிருப்பார் சேது விநாயகம் அவர்கள். மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்திட்ட முழு நீள நகைச்சுவை திரைப்படமான தில்லு முல்லுவில் அறிமுகமான சேது விநாயகம் அவர்கள் மேற்கண்ட தில்லு முல்லு திரைப்படத்தில் பணியாற்றும் வேளையில் கதையாசிரியர் விசு அவர்களோடு ஏற்பட்ட அறிமுகமானது பின்னர் நாட்களில் நெருங்கிய நட்பாக மாறியது.
அவ்வகையில் நட்பின் அடிப்படையில் மட்டுமின்றி சேது விநாயகம் அவர்களின் நடிப்பு திறன் மற்றும் தோற்ற பொலிவின் காரணமாக தான் இயக்கி நடித்த அத்துணை திரைப்படங்களிலும் ஒரு கதாபாத்திரமாக சேது விநாயகம் தோன்றிட வாய்ப்பளித்தார் விசு அவர்கள். இதன் அடிப்படையில் வாய்ச்சொல்லில் வீரநடி, நாணயம் இல்லாத நாணயம், காவலன் அவன் கோவலன், மாப்பிள்ளை சார், சிகாமணி ரமாமணி உள்ளிட்ட திரைப்படங்களில் தனது தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தி சிறப்பித்த சேது விநாயகம் அவர்கள் எஸ் வி சேகர், அருண் பாண்டியன், இளவரசி நடிப்பில் வெளியான சிதம்பர ரகசியம் என்ற திரைப்படத்தில் காத்தமுத்து செட்டியாராக தோன்றிய கிஷ்முவின் மகன் சிதம்பரம் எனும் எஸ் வி சேகர் செய்யாத குற்றத்திற்காக தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறையின் விசாரணை வளையத்தில் மாட்டிக்கொள்ளும் போது பீமாராவ் எனும் சிஐடியாக தோன்றிய விசுவுக்கு உதவி புரிந்திடும் காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் தனது நடிப்பால் முத்திரை பதித்திருப்பார் சேது விநாயகம் அவர்கள். இதைப் போலவே பெண்மணி அவள் கண்மணி என்ற திரைப்படத்தில் தொல்லை பொறுக்க முடியாமல் மகன் பரந்தாமன் எனும் பிரதாப் போத்தனின் விருப்பம் இல்லாமல் வேறு வழியின்றி முதியோர் காப்பகத்திற்கு வரும் ரேடியோ மாமா எனும் விசுவால் மகிழ்ச்சி காப்பகமாக மாறிவிடும் அக்காப்பகத்தின் நிர்வாகத் தலைவராக சேது விநாயகம் தோன்றி முதியோர்களின் வலியை நன்கு வெளிப்படுத்தியிருப்பார். ஷங்கர் கணேஷ் இசையில் வாலியின் வரிகளில் மலேசியா வாசுதேவன், டி எல் மகராஜன், எஸ் பி சைலஜா பின்னணியில் ஒலித்த ஆரம்பமே இப்போதானு நினைப்போம் என்ற ரீமிக்ஸ் பாடல் வெகு பிரபலமாகும். இவ்வாறு விசு திரைப்படங்களின் ஆஸ்தான நாயகராக மாறிப்போன சேது விநாயகம் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் சிம்ம சொப்பனம், ரஜினிகாந்துடன் ஊர்காவலன், கமல்ஹாசனுடன் சத்யா, குணா, மகளிர் மட்டும் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், பிரபுவுடன் காவலுக்கு கெட்டிக்காரன், சத்யராஜுடன் வேலை கிடைச்சிடுச்சு, ராமராஜனுடன் நாடு அதை நாடு, ரமேஷ் அரவிந்துடன் இதயவாசல், சரத்குமாருடன் சாமுண்டி, அர்ஜுனுடன் தாயம் ஒன்று, விஜயகாந்துடன் உழவுத்துறை, விஜயுடன் கோயம்புத்தூர் மாப்பிள்ள, அஜித்துடன் முகவரி சிட்டிசன், விக்ரமுடன் சாமி, சூர்யாவுடன் அருவாவேலு உள்ளிட்ட 100 மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திரம், வில்லன், துணை கதாபாத்திரங்கள் மற்றும் தந்தை போன்ற வேடங்களை ஏற்று நடிப்பால் சிறப்பித்து வந்தபோது விநாயகம் அவர்களின் அழகான குரல் வளத்தை அவ்வளவு எளிதில் மறக்க இயலாது. 1995 சத்யா மூவிஸ் தயாரிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ரஜினிகாந்தின் திரை வாழ்வின் மற்றொரு மகுடமாய் அமைந்த பாட்ஷா என்ற திரைப்படத்தில் மாணிக்கம் எனும் ரஜினிகாந்தின் தங்கை கீதா எனும் யுவராணி, கல்லூரியில் சேர்வதற்காக நேர்முக தேர்வில் கல்லூரியின் சேர்மனாக தோன்றிய சேது விநாயகத்தை சந்திக்க வில்லன் பாணியாக யுவராணியிடம் தவறாக பேச காலேஜ் சீட்டே வேண்டாம் என தங்கை ரஜினிகாந்திடம் கூற, இதன் பின்னர் கல்லூரி தாளாளரான சேது விநாயகத்தை சந்தித்து மாணிக்கம் எனும் ரஜினிகாந்த் தான்தான் பாஷா என்ற உண்மையை வெளிப்படுத்த அரண்டு போன சேர்மன் சேது விநாயகம், நம்ம தங்கச்சிக்கு இல்லாத சீட்டா என பம்மி பதுங்கிவிடும் காட்சியை ரசிக்காதவர்கள் இருக்க முடியாது. ரசிகர்களால் விசிலடிக்கப்பட்டு தலைவா என கத்தி ஆர்ப்பரித்த காட்சிகளில் இதுவும் ஒன்றாகும். இவ்வாறு மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் இளைய தலைமுறையினர் மத்தியிலும் நிலைபெற்று போகும் அளவுக்கு தனது அலட்டல் இல்லாத நடிப்பால் முத்திரை பதித்திருப்பார் சேது விநாயகம் அவர்கள். இதன் பின்னர் அரசியல் தலைவர், சின்ன தாதா உள்ளிட்ட சிறப்பு கதாபாத்திரங்களை ஏற்று கலை உலகில் நன்கு பயணித்து வந்த சேது விநாயகம் அவர்கள் 2009 வெளியான வைதேகி என்ற திரைப்படத்தில் கல்லூரி முதல்வராக தோன்றியிருப்பார். மேற்கண்ட திரைப்படமே சேது விநாயகம் அவர்கள் தோன்றி நடித்த இறுதி தமிழ் திரைப்படம் என அறியப்படுகிறது. வெள்ளித்திரை மட்டுமின்றி காவியாஞ்சலி உள்ளிட்ட சின்னத்திரை மெகா தொடர்களிலும் தோன்றி பிரதான கதாபாத்திரங்களை ஏற்று சின்னத்திரை ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் பெற்ற பெருமைக்குரியவர் சேது விநாயகம் என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. தனது கலைத்திறன் வாயிலாக எண்ணற்ற விருதுகளை வென்ற சேது விநாயகம் அவர்களுக்கு பிரியா உள்ளிட்ட 3 மகள்கள் உள்ளனர். இவர்கள் அனைவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்று திருமணம் புரிந்து கொண்டு தங்களது குடும்பத்துடன் வளம் நிறைந்த நலமுடன் மகிழ்ச்சிகரமாக பயணித்து வருகின்றனர். பழகுவதில் இனிமையும் பண்பும் நற்குணங்கள் உடையவரான சேது விநாயகம் அவர்கள் வீடியோ லைப்ரரி ஒன்றை சென்னையில் நடத்தி வந்தார் எனவும் அறியப்படுகிறார். இவ்வாறு இறுதி வரை திரை உலக பயணம், மகிழ்ச்சி நிறைந்த குடும்பம் என பயணித்து வந்த சேது விநாயகம் அவர்கள் 2009 செப்டம்பர் 20 என்று தனது 60 வயதில் தொடர் உடல்நல பாதிப்புகளால் துயருடன் பயணித்து வந்த நிலையில் தனது கலை உலக பயணம் மற்றும் வாழ்க்கை பயணத்திற்கு முற்று தரும் வகையில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். தனது தேர்ந்த பன்முக நடிப்பால் வெள்ளி திரை உலகிலும் சின்ன திரை உலகிலும் வலம் வந்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து மறைந்தாலும்
அவர்தம் மனங்களில் வாழ்ந்து வரும் சேது விநாயகம் அவர்களின் நினைவலைகள் பயணமானது. கலை உலக பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை இரண்டர கலந்தே பயணிக்கும் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்ற மறக்க முடியாத நினைவலைகள் நாயகர்களான விசு அவர்களின் தம்பியும் நகைச்சுவை மற்றும் சீரியஸ் கதாபாத்திரங்களால் மனம் தொட்டவரும் அன்பு மகளை வளர்க்க வேண்டிய சூழலில் மறைந்து போனவருமான கிஷ்மு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், விசு அவர்களின் தங்கை கணவரும் குடும்பம் ஒரு கதமும் மணல் கயிறு உள்ளிட்ட திரைப்படங்களில் முத்திரை பதித்தவரும், கதையின் ஆசிரியர் இசையமைப்பாளர் மற்றும் இயக்குனர் என பன்முக திறமைகளை கொண்டவருமான திரு குரியகோஸ் ரங்கா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், விசுவின் மூத்த அண்ணனும் விசு கிஷ்மு கலை வாழ்விற்கு அடித்தளமிட்டவரும் மணல் கயிறு டௌரி கல்யாணம் திரைப்புகழ் நாயகரும் இயக்குனருமான மறைந்த ராஜாமணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.